அன்புக்குரியவர்களே, போன வாரம் ஜெபத்துடைய வல்லமை அப்படி குடும்பத்தில் காலில் எந்திரிச்ச நேரம் முதல் இரவு படுக்கிற வரைக்கும் சின்ன சின்ன காரியங்களை ஜெபத்தை முன்னிலைப்படுத்தி நாம் ஜெபத்திலே பயணித்தோம்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருக்குது என்பதை நாம் சிந்தித்து தியானித்தோம். இது வந்த நாளிலே நன்மை பெற நன்மை செய்க என்ற சிந்தனையிலே நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இங்கே நச்சினி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த மக்கள் பசியாக இருந்த நேரத்தில் இயேசு ஆண்டவர் ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் எடுத்து ஆண்டவர் நன்றி சொல்லி பகிர்ந்து கொடுத்தார், நன்மை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை சூழலும் கூட நாம் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நாம் நன்மையை பெற வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்ய வேண்டும். இது இந்த கலந்துரையாளருக்கு நாம் சொல்லியிருக்கிறோம். விவிலிய பின்னணியிலே இந்திய கலந்துரையாடலே நன்மை பெற நன்மை செய்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். கண்டிப்பா பலன்கள் நமக்கு நல்லதானாலும் கெட்டதானாலும் நம்மளை வந்து அடைய போகுதுங்கிறது தான் ரிசல்ட் மனிதர்களுக்கு. அதனால் நன்மையை நம்ம பெற வேண்டுமானால் நன்மையை செய்யும் பொழுது மட்டுமே நமக்கு நன்மை கிடைக்கும். நிறைய பேர் சொல்லலாம், நன்மை நான் நிறையா செஞ்சுங்க அதனால தான் நான் என் வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சுன்னெல்லாம் சொல்கிறாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. நான் நல்லதே தான் செஞ்சேன் ஆனால் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையாக வேத வசனங்கள் நமக்கு என்ன விளக்கத்தை தருதுங்கிறத இன்றைக்கி நம்ம டிஸ்கஸில் வைக்கிறோம். கலாத்தியர் 6:9 சொல்லும்போது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருந்தீங்கன்னா, மனம் தளராமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்யும். அப்போ இப்போ இல்லை, கடவுள் கண்டிப்பாக செஞ்ச அன்னைக்கே அடுத்த நாள் இல்லை, நிச்சயமாக அதுக்கு ஒரு காலத்தை வச்சுருக்கார் கடவுள். அதுக்கு உண்டான பதிலை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற போகிறோங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். நீதிமொழிகள் 3:27 சொல்லும்போது, உன்னால் ஒரு நபருக்கு நன்மை செய்ய முடிஞ்சதுன்னா அதை செஞ்சிருக்கவேன், செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் இரு, அதை செஞ்சிருன்னு சொல்கிறார். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் பொய்யாயிருமா? நிச்சயமாக அது பொய்யாகாது. அப்போ வேத வசனங்கள் உண்மையானது, சத்தியம் உள்ளது, மெய்யானது. இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அதையே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இயேசுவானவர் கொஞ்சம் கூடுதலான கருத்தை கொடுக்குறாரு. லூக்கா 6:27 நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களைய வெறுக்கிறவங்களுக்கு அன்பு செய்யுங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்கிறார். வெறுக்கிறவங்களுக்கு நன்மை செய்யுங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் அப்படி சொல்கிறார். வெறுப்போருக்கு நன்மை செய்ய முடியுமா ஒரு மனுஷனாலன்னா? ரொம்ப கஷ்டம்தான் இந்த கால பகுதியில். ஏன்னா மனிதர்களுக்கு அவன் ஒன்றுமே செய்யலை, நான் எதுக்கு வலுவு போய் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை இதை ஒரு கேள்வியாக நம்ம எடுத்துக்கலாம், நான் அப்படி நன்மை செஞ்சால் எனக்கு என்ன நல்லது கிடைக்கும்? பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? நம்ம சொந்தமாக வாய்மொழியில் சொல்லாமல் கடவுள் என்ன செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நிச்சயமாக அதுக்கான பதில் பைபிளில் இருக்குது. நன்மை செய்கிற ஒரு நபருக்கு நீதிமொழிகள் 17:13 சொல்லும்போது, அந்த நபருடைய வீட்டுக்கு எந்த தீமையும் அணுகாதுன்னு சொல்லியிருக்கு வேதவசனம். விசேஷமாக நீதிமொழிகள் 17:13 திரும்ப திரும்ப அவங்க வாசிக்கும்போது நன்மை செய்கிறதுல அவங்க நீ இந்த ஆளுக்கு இந்த நன்மை செய்யக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக அதற்கான பலன் இருக்குங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கலாம். இன்னும் சொன்னால், கடவுள்கிட்ட இருந்து நன்மையை பெற வேண்டும் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான் அப்படின்னா, கடவுளுடைய விசேஷமாக அவருடைய சட்டத்திட்டங்கள் இந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை அவன் அப்படியே வாழ்வாக மாற்றும்போது மட்டும்தான் அவனுக்கும் நன்மைகள் கிடைக்கும். நம்ம ஜபத்தில் சொல்கிறோம், நாங்கள் எங்களுடைய எதிரிகளை நாங்கள் மன்னிக்கிற மாதிரி நீங்கள் எனக்கு மன்னிங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் நன்மை செய்கிற மாதிரி நீங்கள் நன்மை செய்யுங்க. இதே தான் ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிக்கணும். இப்போ கடவுள் நிச்சயமாக அதை தருவேன்னு சொல்லியிருக்காரு, நம்ம தான் செய்கிறது இல்லைங்கிறது தான் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் மக்களுடைய எண்ணங்கள். அப்படி நிறைய காரியங்களை ஒவ்வொருத்தரும் நெகட்டிவை சொல்லி 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 நல்லது செஞ்சு தான் அவர் இப்படி இருக்காரு, உங்கள் அப்பா மாதிரி நீ இருந்துடாத,
உங்கள் அம்மா மாதிரி நீ செஞ்சிடாத, இப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்குற காலத்தில் நம்ம வாழ்கிறோம். நிச்சயமாக அப்படி செய்யாமல் நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய பலனை நம்ம அறுவடை செய்வோங்கிற உறுதிமொழியை பிள்ளைகளுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது எதிர்காலத்தில் அவங்க வளர்ந்து அவங்க நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை நன்மையை நான் செய்யலைன்னா என்ன தான் எனக்கு மைனஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, யாக்கோபு 4:17 சொல்லும்போது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். தெளிவாக சொல்லியிருக்கு. இப்போ நம்ம செய்யும்போது உனக்கு எப்போ சக்தி இருக்கோ செஞ்சிரு அப்படின்னு சொல்கிறது தான் கடவுளுடைய ஏற்பாடு. இப்போ செய்ய முடிஞ்சும் ஒருத்தனுக்கு செய்யாமல் போனால் அது பாவங்கிறதையும் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த சமயத்துலையும் நன்மை செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகாமல் இருப்போம். தொடர்ந்து நம்ம எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறதுக்கு கற்றுக்கூட கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய குறிப்பாக இருக்குது. அதனால் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு பேரண்ட்டு தான் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு தாராளமாக நன்மை செய்கிறதுக்கு பழக்கி கொடுக்கணும். முதலாவது அவங்க தங்களுடைய பாகத்தில் நன்மை செய்கிறத வாழ்வாக்கி காமிச்சாங்கன்னா பிள்ளைகள் தானாக கற்றுக்கொள்வாங்கங்கிறது தான் என்னுடைய செய்தியாக இருக்கு. உண்மையிலேயே மிக அழகாக சொன்னீங்க. நன்மை செஞ்சோன்னா அந்த நன்மை நம்ம கிடைக்குங்கிறது அழகாக சொன்னீங்க. இதோ இந்த நாளில் இறைவாத்தி பின்னணியில் கேட்டது இறைவாத்தை வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துன்னு நம்புகிறேன். நாமும் நன்மை செய்வோம். நாம் ஆண்டோடு அந்த நன்மை நான் பெறணுன்னா நான் வாழ்கிற வாழ்க்கை சூழலில் நம்ம எங்கே இருந்தாலும் சரி நல்லது செய்வோம், நல்லது நினைப்போம், நல்லது செஞ்சோம்னா நல்லது சொன்னால் நமக்கு அந்த நன்மை வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து அந்த நாளில் நாம் சுபிக்கலாமா? கண்களை கொள்வோம். எல்லாரும் பாண்டவரே, இது இந்த நாளிலே நீ தந்திருக்கிற இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்மை செஞ்சோன்னா அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும். நீ எங்கே சென்றாலும் நல்லதே செய்தியர். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட அந்த மக்கள் ஒன்றுமே இல்லாத நிலையில் பசியாக இருந்த நேரத்தில் நல்லது செஞ்சீர். அன்பாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை சூழல நாங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தெருவில், எங்களுடைய அன்பியங்களில், எங்களுடைய குடும்பங்களில் தேவையில் இருப்பவரை இனம் கண்டு கொண்டு நாங்கள் நல்லது செய்கிற பொழுது அந்த நல்லது எங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நல்லது செய்யக்கூடிய நன்மை செய்கிற அந்த நல்ல மனசை எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு தாங்க. ஆண்டவரே, அம்மா தாயே அன்னையே தேவையிலிருந்த எலிசபெத் மாலையை சந்தித்து நீங்கள் நல்லது செஞ்சீங்க, நன்மை செஞ்சீங்க. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் உங்களைப் போல தேவையில் இருப்போரை தேடி சென்று உதவி செய்யக்கூடிய நல்லது செய்யக்கூடிய அந்த ஒரு நல்ல மனசை எங்களுக்கு தாங்கம்மா, எங்களை வழிநடத்துங்கம்மா. தொடர்ந்து அன்னை வழியாக ஜெபிக்கலாமா? இது இந்த நாள் நம்முடைய அன்பு தாயினுடைய நாள். அன்னுடைய பரிந்துரைக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தாயினுடைய கரங்களை அம்மையை ஒப்புக் கொடுப்போம். தாயே தயபுரிவாய், உம்முடைய பிள்ளனா, தர்மம் ஓங்கிட அதர்மம் அழிந்திட உம்முடைய ஆசவாத்தா நிறைத்திடுவாய். பின்னியால் வாடிடும் நிலை கண்டு என்னை கரை சேர்த்திடுவாய். அன்பு தாயே, அம்மா மரியே, நம்முடைய பிள்ளை, நாங்கள் உங்களுடைய குடும்பம். அம்மா கைவிட்டுறாதீங்க, அம்மா ஆசுவதிங்கம்மா, எனக்காக பருந்து பேசுங்கம்மா, என்னை குடும்பத்துக்காக பருந்து பேசுங்கம்மா. இது இந்த நாளில் இந்த சனிக்கிழமையாக இன்று உம்முடைய பிரசன்ன உட்கார்ந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக பருந்து பேசுங்கம்மா. தாயின்றி அரவணைப்பில் நம்ம நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து இந்த நாளில் பக்தியோடு தாயே தயை புரிவாய் என்று ஜெபிக்கலாமா? தாயே தாயை பொறிவாய், சேய் என்னை நீர் அழைப்பாய். தாயே தாயை பொறிவாய், சேய் என்னை நீர் அழைப்பாய்.
தர்மம் மோங்கிட அதர்மம் மழித்திட அகமுழுதும் நீர் நிறைந்திடுவாய். தர்மம் மோங்கிட அதர்மம் அழித்திட அகமுழுதும் நீர் நிறைந்திடுவாய். பிணியால் வாடிடும் நிலை கண்டு என்னை கரை சேர்த்திடுமே. அம்மத்தாய் மாறியே அம்மத்தாய் மாறியே தாயே தாய் புரிவா சே என்னை நீரணைப்பான். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.